ஆசிய நியூசிலாந்து மன்றம் ஏற்பாடு செய்திருந்த இந்த மாநாடு நியூசிலாந்து நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவும் உலகில் அதற்குரிய இடமும் என்ற தலைப்பில் ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆற்றிய இந்த உரையை கேட்பதற்கு பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் தலைவரான நியூசிலாந்தின் முன்னாள் தலைமை ஆளுநர் ஆனந்த் சத்யநாதன், நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ராஜதந்திரிகள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஸ்ரீலங்காவை இந்து சமுத்திரத்தின் பொருளாதார மற்றும் நிதி கேந்திர நிலையமாக மாற்ற அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய ரணில் விக்ரமசிங்கே அதற்கு நியூசிலாந்து பாரிய ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். இந்திய பாகிஸ்தான் நாடுகளிடையில் ஏற்பட்டுள்ள முறுகலை அடுத்து இஸ்லாமாபாத்தில் எதிர்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவிருந்த சார்க் உச்சி மாநாடு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்பிலும் ஸ்ரீலங்கா பிரதமர் இதன்போது கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சார்க் அமைப்பு அதன் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் பலனை பெற்றுக் கொடுக்க தவறினால் அதன் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் என்றும் ரணில் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான நிலை ஏற்படும் இடத்து மாற்று வழிகள் தொடர்பில் சிந்திக்க வேண்டிய நிலை ஸ்ரீலங்காவிற்கு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ள அவர், எவ்வாறாயினும் சார்க் அமைப்பினூடாக அதன் உறுப்பு நாடுகளுக்கு மிகவும் முக்கியமான பணிகளை முன்னெடுக்க முடியும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கு சார்க் நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்ளும் உச்சி மாநாடு நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பிரதமர், தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பகரமான நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து உறுப்பு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் திருத்தங்களை மேற்கொண்டு உச்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.